அயோத்தியா பிரபந்தத்தினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெறுவதற்கு உபாயமாக அமையக்கூடிய தோற்றம் ஞானானந்தமயின் தேவன் எல்மனஸ்வரியாருக்கும் ஆதாரம் சக வித்யா நான் மயக்கிரீம் உபாசமே என்று துவங்கி மேலே செல்கிறார். ஞானஸ்வரூபி எல்லாம் வேதாந்த சாரம் பூரா பூரா எல்லாம் இந்த வேதாந்த நோக்கோடு சொன்னார்னா ஞானானந்தமயின் தேவன் ஒன்னா போக சொல்ல வேண்டும் என்று அவகாசமே நான் சொல்லுவேன். அவனை உபாசனை அவனை உபாசிக்கிறேன் என்று சொல்லி பேசுகிறான். இந்த கயவர பரமத்தினுடைய இந்த ஸ்தோத்திரம் ஆரம்ப காலத்திலே செய்கினாலே ஏற்றப்பட்ட அற்புதமான ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணவர்களுக்கு ஹயக்ரீவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கட்டாயம் கிடைக்கும். முன்னாடியோடு சொல்ல ஞாபகத்தில் சொல்றேன், குழந்தைகள்னா அதை சொல்லணும், பெரியவாழ்ந்து குறைஞ்சவனா குறைஞ்சவனுக்கு மட்டும் உதவியும் மட்டும் பெரியவாழ்ந்து மேலுமே அவன் ஞானத்துக்கு கங்கை கரைஞ்சது ஞான அமைச்சியாகிட்டே இருக்கக்கூடிய சமாச்சாரம் தொட்டனைத்தூரும் மணற்கேடி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்ற மாதிரி தோண்ட 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 மசுரமான தீர்த்தம் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஊற்றில் இருந்து கிடைக்கிற மாதிரி நாம் பரிச்சயம் பண்ண பண்ண இந்த பரிச்சயத்துக்கு ஏற்ப சுவாமி தேசிகன் அருள் செய்திருக்கக்கூடிய இந்த தோற்றத்தை அனுசந்தானம் பண்ண பண்ண